Hi students, welcome to my YouTube channel. In the video, we will see 10th Max exercise 5.1. That is 11th problem. So, we diagram. The diagram is the diagram. This is the area. Triangle AGF. AGF is AGF. This is the first one. This is the triangle FED. FED இதோட பரப்பளவு இரண்டாவது கண்டுபிடிக்கணும் மூணாவது என்ன கேக்குறாங்க குவாட்ரிலேட்டரல் BCEG அதாவது நாற்கரம் BCEG BCEG இந்த பரப்பளவு இந்த மூணு பரப்பளவுமே நாம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நாம எது கண்டுபிடிக்கணும்பா ஃபர்ஸ்ட் நாம AGF அதுதான் கண்டுபிடிக்கணும் சோ நான் அந்த AGF எடுத்து டிரா பண்ணிக்கிறேன் AGF இப்படி தான இருக்கு சோ A இங்க இருக்கு G இங்க இருக்கு F இங்க இருக்கு ஓகேவா சோ இத டிரா பண்ணிக்கோங்க -5,3 -4.5, 0.5 இங்க வந்து பாத்தீங்க அப்படினா F வந்து -2,3 ஓகேவா சோ இதோட பரப்பளவு நாம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஏரியாக்கு ஃபார்முலா ஏரியா equal to 1/2 சோ அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ்ல அப்படியே எழுதிக்கோங்க So minus 5, 3 நான் first இது எழுதிக்கிறேன் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா -4.5 0.5 இங்க வந்து பாத்தீங்கன்னா -2 3 अगेन வந்து இதல முடிச்சிடுங்க எதல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதல முடிக்கணும் -5 3 ஓகேவா சோ இதுதான் நாம கண்டுபிடிக்கணும் சோ ஏரியா ஆஃப் AGF ஓகேங்களா சோ 1/2 இன்டு இப்போ என்ன பண்ணுங்க இத மல்டிப்ளை பண்ணுங்க இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2.5 வரும் இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -5 3s are 15 பேலன்ஸ் 1 4 3s are 12 12 plus 1 13 13.5 வரும் இங்க 2 3s are -6 வரும் மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4.5 into 3 வந்து -13.5 வரும் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 வரும் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் 15 வருமா சாரி -15 வரும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 5s are 15 ஓகேங்களா சோ இப்போ 1/2 இன்டு சோ இது அப்படியே எழுதிக்கோங்க -2.5 -13.5 -6 +13.5 +1 +15 வரும் சோ இப்போ இங்க என்ன பண்ணலாம் +13.5 -13.5 கேன்சல் பண்ணிடலாம் 1/2 இன்டு சோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -8.5 வரும் 6 இங்க -2.5 சோ -8.5 இங்க 16 வரும் ஓகேவா சோ 16 ல இருந்து 8.5 மைனஸ் பண்ணனும் சோ 16 ல இருந்து 8.5 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.5 வரும் சோ இத டிவைட் பண்ணீங்கன்னா 12 is to 3 2s are 6 balance 1 15 7 2s are 14 balance 1 சோ 0 சேத்தீங்கன்னா 5 2s are 10 சோ 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஓகேங்களா So, second வந்து பாத்தீங்கன்னா triangle FED ஓட ஏரியா கேக்குறாங்க சோ நான் அந்த டயகிராம்ல இருந்து நான் என்ன பண்றேன் FED எடுத்து டிரா பண்ணிக்கிட்டோம் ஓகேவா FED இந்த மாதிரி இருக்கும் சோ அந்த FED ஓட நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சோ triangle FED அதோட ஏரியா ஓகேவா சோ which is equal to சோ அதே மாதிரி எழுதிக்கோங்க 1/2 into -2 3 1.51 13 -2 3 சோ இந்த கடிகார எதிர் திசையில நாம அப்படியே பாயிண்ட் எழுதிக்கணும் ஓகேவா சோ நான் மூணு பாயிண்ட் எழுதிட்டேன் அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கணும் ஓகேவா சோ 1/2 இன்டு சோ இந்த சைடு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ -2 ஒன்ஸ் ஆர் -2 இங்க 1.5 இன்டு 3 வந்து பாத்தீங்கன்னா 4.5 வரும் இங்க 1 3s ஆர் 3 மைனஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4.5 இங்க 1 ஒன்ஸ் ஆர் 1 இங்க 3 2s are -6 வரும் ஓகேங்களா சோ இப்போ அந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 1/2 இன்டு -2 +4.5 +3 இது அப்படியே எழுதிக்கோங்க இதல மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -4.5 -1 +6 சோ 4.5 4.5 கேன்சல் ஆயிடும் சோ 1/2 இன்டு இங்க -2 இருக்கு இங்க -1 இருக்கு சோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் -3 இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் 3 plus 6 வருமாப்பா பேலன்ஸ் இங்க minus 2 minus 1 ஆட் பண்ணிக்கலாம் minus 3 plus 3 plus 6 வரும் ஸோ இங்க 3 க்கு 3 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ 1/2 இன்டு 6 இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம் வரும் ஸோ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் 3 சதுர அலகுகள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா FED அதோட ஏரியா ஏரியா ஆஃப் FED ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நாற்கரம் பிசிஇஜி குவாட்ரிலேட்ரல் பிசிஇஜி இதோட ஏரியா கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதை போட்டுக்கோங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு -4 -2, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதிக்கோங்க, 2 - 1. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1.51, அதுக்கடுத்தது -4.5, 0.5, இங்கே இனிஷியலாக மறுபடியும் -4 -2, ஓகேவா? ஸோ இதை இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு 4 1s are +4 வரும், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே 2 1s are 2 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 0.5 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1.5 0.5னா 15ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான், ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75 வரும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, டோட்டலாக 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 2 டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 0.75 வரும். ஸோ 0.75 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 4.5 2 டைம் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4.5 2 டைம்னா என்ன வரும், 4 2 டைம்னா 8, 0.5 2 டைம்னா 1, அப்போ 9 வரும், ஓகேங்களா? ஸோ 9 மைனஸ், இப்போ இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. ஸோ -4 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1.5, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4.5, இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.5 × 4. ஸோ 5 × 4 என்னப்பா வரும், 5 4s are 20, இங்கே ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும், ஸோ 2 வரும், ஓகேவா? ஸோ -2, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 0.5 × 4னா 5 4s are 20, ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 2, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேங்க, ஓகேவா? ஸோ 1/2 இன்ட்டு இங்கே 4 + 2 6 வரும், 6 + 9 வந்து 15, 15.75, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 + 1.5 + 4.5 + 2. ஸோ இது எல்லாத்தையும் நான் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ 1/2 இன்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம், ஓகேவா? 15.75, 4, 1.5, 1.5னா இப்படி போடணும்ப்பா, 4.5 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 7 5 + 5 10, 10 + 7 17, பேலன்ஸ் 1 5 + 1 6, 10 11 15 17, பேலன்ஸ் 1 27.75, 27.75, ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணோம், 2 ஆல் டிவைட் பண்ணோம், ஓகேவா? ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 2 is 2. ஸோ நாங்கள் டிவைட் பண்ணி காமிக்கிறேன், 27.75 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, பேலன்ஸ் 0 7, 3 2s are 6, பேலன்ஸ் 1. ஸோ 17 பாயிண்ட் கீழே இறங்கிச்சு. ஸோ உங்கள் 8 2s are 16, பேலன்ஸ் 1 15, 7 2s are 14, பேலன்ஸ் 1. ஸோ பாயிண்ட் இருக்கிறதால நம்ம 0 சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், 5 2s are 10, பேலன்ஸ் 0. ஸோ 13.875 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகேங்களா? இதுதான் ஏரியா, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் பிசிஇஜி. புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.